யோபின் புஸ்தகம் 34:20 பின் பகுதி, புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 34, தி செகண்ட் பார்ட் ஆஃப் வெர்ஸ் 20. காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள். இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நம்மோடு கிரியே செய்து கொண்டே இருக்கிறார். God is constantly at work in our life. நாம சூழ்நிலைகளை பார்த்து சில நேரம் நாம யோசிப்போம், தேவன் என் வாழ்க்கையில் எங்க இருக்கிறார், வேர் இஸ் காட் இன் மை லைஃப், என் சூழ்நிலை ஏன் இப்படி இருக்கிறது, இஃப் காட் இஸ் தேர் வை இஸ் மை சிச்சுவேஷன் லைக் திஸ், தேவன் என்னோடு கூட இருந்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி காணப்படுகிறது என்ற கேள்வி நம்முடைய மனதிலே எழும். பேஸ்ட் ஆன் அவர் சிச்சுவேஷன்ஸ் வி மைட் ஃபீல் அஸ் இஃப் வி ஆர் அலோன், தட் காட் இஸ் நோவேர் டு பி சீன் இன் மை லைஃப். யோபினுடைய புஸ்தகத்தில் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், காணாத கை, த ஹேண்ட் ஆஃப் காட் வொர்க்ஸ் பிஹைண்ட் த சீன். நாம் காண்கிற இந்த உலகத்துக்கு பின்னாக கர்த்தருடைய கரம் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு தைரியம் நமக்கு இல்ல, கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கு. God is constantly at work. சில நேரங்களில் என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. சூழ்நிலைகளை பார்த்தால் ஏன் 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 என்று கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் வசனம் சொல்கிறது, கர்த்தர் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! யோபினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். We have been meditating on the book of Job, his life. யோபு 1:1-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் தீமையை விட்டு விலகுகிறவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. We read about Job that he was a perfect man, he was upright, he feared God and he kept himself away from evil. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன். 3 சொல்லுகிறது, கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். He was the greatest of all the men in the east. இந்த யோபினுடைய மனைவி எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க? யோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பெரியவனாயிருந்தான், குடும்பம் இருந்தது, அவன் அந்த நாட்களில் வாழ்ந்து எல்லாரை காட்டிலும் செல்வந்தனாயிருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் யோசிக்கிற, யோபின் மனைவி எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க, எவ்வளவு லைஃப் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இஃப் ஜோப் வுட் ஹவ் பீன் பிளெஸ்ட் லைக் திஸ், ஹவு மச் மோர் ஹிஸ் வைஃப், ஷி ஹவ் பீன் மோர் தன் அ குயின். ஒரு தேசத்து ராணியை விட ஆடம்பரமான அழகான ஒரு வாழ்க்கை அவள் வாழ்ந்திருப்பாள். ஆனால் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது சாத்தான் தேவ சமூகத்திலே போய் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த யோபு உங்களை சும்மா சேவிக்கவில்லை, நீர் எல்லாவற்றையும் அவனுக்கு பாதுகாத்து கொடுக்கிறதுனாலே அவன் உமை சேவிக்கிறான். Satan goes to God's presence and tells God, Job is faithful only because you have put a fence around him. அவனை சுற்றிலும் நீங்க வேலை அடைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அதனாலதான் உண்மையா இருக்கிறான். அப்ப தேவன் சொல்லுகிறார், சரி நீ யோபை கை வைக்கலாம், அவனை சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பை நான் விலக்கிக் கொள்ளுகிறேன். I will remove the fence that is around Job and you can touch him. ஆனா அவன் சரீரத்தை நீ தொடக்கூடாது என்று கர்த்தர் அங்கே சொன்னார். God told him you cannot touch his body. அவன் சரீரத்தை தொடக்கூடாது. அதுக்கு தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் என்ன? யோபனுடைய செல்வங்கள் எல்லாம் போயிடுச்சு, ஆடு மாடுகள் எல்லாம் போயிடுச்சு, பிள்ளைகள் எல்லாம் செத்து போய் விட்டார்கள். ஆனால் அவனுடைய மனைவியை மட்டும் சாத்தான் விட்டு வைத்து விட்டான். ஏன் மனைவியை விட்டு வச்சான் தெரியுமா? யோபனுடைய மனைவியை கை வச்சா யோபை கை வச்சது மாதிரி. ஏன் என்று சொன்னால், வார்த்தை சொல்லுகிறது இவர்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு அல்ல, ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். Why Satan did not touch Job's wife was because Job and his wife were one flesh. If Satan would have to touch Job's wife, it means he is touching Job himself. இதனை யோசித்து பார்க்கும் பொழுது
ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் எனக்கு உணர்த்தின. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம், Shall we read from the book of Genesis? 2:24, Chapter 2 and verse 24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். Therefore shall a man leave his father and his mother and shall cleave unto his wife and they shall be one flesh. கணவனும் மனைவியும் வெவ்வேறு சரீரம் அல்ல, அவர்கள் ஒரே சரீரமாயிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு வாழ்கிற ஆவிக்குரியவர்கள் தங்களுக்கு சாதகமான வசனங்களை மட்டும்தான் பேசிக்குவாங்க, பாதகமாயிருக்கிற வசனங்களை விட்டுருவாங்க. ரொம்ப அழகாய் வார்த்தையிலே தேவன் வெளிப்படுத்துகிறார், ஒரு மனுஷனுக்கு திருமணம் முடிந்தால் தகப்பனையும் தாயையும் விட்டு. அப்பா அம்மாவுக்கு ஆசைதான் பிள்ளை கூட இருந்தா நல்லா தானே இருக்கும், ஆனா அந்த வசனத்துக்கு புறம்பா இருக்க அநேக குடும்பங்கள் இன்றைக்கு பிரச்சனைக்குள்ளே போவதற்கு காரணம் என்ன? பெற்றோரால் பிள்ளைகளை ரிலீஸ் பண்ணவே முடியல. You have to release. If you want your children to be blessed, if you want your children to be blessed according to the word, வார்த்தையின்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், கணவன் மனைவி திருமணம் முடிஞ்ச பிறகு தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன இருக்கணும்? இசைந்திருக்க வேண்டும். இதுதான் வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். இரண்டாவது முறை சாத்தான் தேவ சமூகத்துக்கு போகிறான். இரண்டாம் முறை சாத்தான் தேவ சமூகத்துக்கு போய் இன்னொரு காரியத்தை கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, எல்லாத்தையும் தொட்டேன், ஆனா யோபு உத்தமத்தில் நிலைத்திருக்கிறான், இப்பொழுது அனுமதி தாரும் அவன் சரீரத்தை நான் தொட வேண்டும். ஐ டச் எவ்ரிதிங் தட் பிலாங் டு ஹிம் and he is still faithful. God give me permission so that I can touch his body. அவன் சரீரத்தை நான் தொடுவதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான். தேவனும் அனுமதியை கொடுத்தார். ஜீவனை எடுக்கக்கூடாது, நீ தொடலாம் என்று சொல்லி தேவன் எனக்கு அனுமதி கொடுத்தார். God said, you cannot kill him, you cannot take his life, but you can still touch his body. வாசிங்க யோபின் புஸ்தகம் 2:7-9. Book of Job, chapter 2. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கூடிய பொருட்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். So went Satan forth from the presence of the Lord and smote Job with sore boils from the sole of his foot unto his crown. And he took him a potsherd to scrape himself withal, and he sat down among the ashes. Then said his wife unto him, dost thou still retain thine integrity? Curse God and die. யோபினுடைய மனைவி யோபை பார்த்து சொல்லுகிறாள், இன்னமும் உடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறாயோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. Curse God and die. யோசிக்கிறேன், செல்வ செழிப்பாய் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யோபனுடைய மனைவி இந்த வார்த்தை பேச நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. When they were in prosperity, when they were in times of goodness, Job's wife would not have even imagined or thought of insulting her husband. தன்னுடைய கணவனை இப்படி பேசுவதற்கு அவளுக்கு தைரியமே வந்திருக்காது. அது மாத்திரமல்ல, தேவன் இனி யோபினுடைய வாழ்க்கையில செய்வதை அவள் அறிந்திருந்தாலும் இப்படி பேசியிருக்க மாட்டாள். ஆமென். If only she knew the end, முடிவு எப்படி இருக்கும் என்று அவளுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அப்படி என்ன பண்ணிருக்க மாட்டாள், பேசியிருக்க மாட்டாள். கவனிங்க, குடும்பங்கள் நெருக்கமான சூழ்நிலைகள் வழியாய் போகும்போது கணவன் பொதுவாக பிரச்சனைக்கு காரணம் நீந்தான் அப்படின்னு மனைவியை சொல்லுவாரு. மனைவி பொதுவாகவே பிரச்சனைக்கு காரணம் நீதான்ப்பா அப்படின்னு சொல்லி கணவனை சொல்லுவாங்க. இதுக்கு எல்லா குடும்பங்களிலும் நடக்கிற ஒரு காரியம். You have to be careful. When the family goes through stressful times, it is natural for man to blame the wife and the wife to blame the husband. இது நேற்று இன்றைக்கு ஆரம்பித்த காரியம் அல்ல,
ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது. ஆண்டவர் வந்து ஆதாம் கிட்ட கேட்கும் போது ஆதாம் சொல்றாரு, நீங்க கொடுத்த மனைவி ஆண்டவர. ஆமாப்பா சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா அவர் இப்படி சொல்லல. ஆடம் ஸ்டார்டட் டு பிளேம் ஹிஸ் வைஃப் அண்ட் ஈவ் ஸ்டார்டட் டு பிளேம் த சர்பன்ட். இது அப்படியே மாறி 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 சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? குடும்பத்திலே நெருக்கம் வரும்போது, when you are crushed as a family, stand together in faith as a family. குடும்பமாய் நசுக்கப்படும் போது, நெருக்கத்தின் வழியாய் போகும்போது, கணவன் மனைவியாய் விசுவாசத்திலே உறுதியாய் நில்லுங்க. இதை தாண்டுவோம் என்று சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் பலப்படுத்துகிறவர்களாய் இருங்க. மாறாக உங்களால தான் ஒன்னால தான் சொல்லி பேசுகிறதை நிறுத்தி விடுங்கள். இங்க யோபினுடைய மனைவி செல்வ செழிப்பாய் இருக்கும் போது ஒரு நாளும் இப்படி பேசவில்லை. அல்லது யோபினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று தெரிந்திருந்தாலும் பேசியிருக்க மாட்டாள். ஆனால் நெருக்கத்தின் சூழ்நிலையில அவள் யோபை பார்த்து சொல்லுகிறாள், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. சாத்தானுக்கு அனுமதி தேவனிடத்திலிருந்து கிடைத்த உடனே ரெண்டு காரியத்தை சாத்தான் செய்தான். As soon as Satan got the permission from God, he did two things. முதல் காரியம் என்ன செய்தான்? கொடிய பருக்களால் யோபை வாதித்தான். He caused boils to come in the life, in the body of Job. That's the first thing that Satan did. இரண்டாவது காரியம் சாத்தான் என்ன செய்தான்? அவன் மனைவியை ஏவி விட்டு இவனை மனமடிவாக்கினான். He instigated Job's wife to speak against God. சாத்தான் இன்னைக்கும் இந்த ரெண்டு காரியங்களை செய்வான். என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் கஷ்டம் இருக்கிறதோ அப்பொழுது நெருங்கி இருக்கிறவர்களாலே நம்மை குத்துவான். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. வெளியிருந்தல்ல, இட்ஸ் நாட் ஃப்ரம் அவுட் சைட். த ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் வில் கம் ஃப்ரம் தோஸ் ஹூ ஆர் சோ க்ளோஸ் டு அஸ் வெளியிருக்கவங்க பேசினா சிரிச்சிட்டு போயிருவோம் அப்போ அப்படின்னு சொல்லி. ஆனா நமக்கு நெருங்கி இருக்கிறவங்க பேசும்போது மனதை அது பாதிக்கும். இட் வில் ஹர்ட் அஸ். சாத்தான் ரெண்டு காரியங்களை செய்கிறான். ஒன்று, அவன் சரீரத்தை பருக்களால் வாதிக்கிறான். One thing Satan does is to cause boils to come in the life of Job, in the body of Job. And the second thing he instigates to his wife to insult him. அவனை கேவலப்படுத்துவதற்கு அவன் மனைவியை ஏவி விடுகிறான். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம், Book of Psalms, Chapter 64 and Verse 3. சங்கீதம் 64 அதிகாரம் 3 வசனம். அவர்கள் தங்கள் நாவை, எப்படி நாக்கு எப்படி எப்படி இருக்குதா? முன்னாடி காலத்துல சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் கத்திய தீட்டு வீடை தேடி வருவான். அப்ப வீட்டில் இருக்கிற எல்லாம் மொக்க கத்தியை எடுத்துக்கொண்டு போய் காசு கொடுத்தாவன் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? அதை நல்லா தீட்டி தருவான். ஆனா இங்க பாக்குறோம் ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்யறாங்களாம், தங்களுடைய நாவை பட்டயத்தை போல அவர்கள் என்ன செய்யறாங்க? கூர்மையாக்குகிறாங்க. மனைவிக்கு தான் தெரியும் என்ன வார்த்தை பயன்படுத்தினால் கணவனுடைய உள்ளம் உடையும். Only the wife knows the right words to use to break the heart of the husband. And the husband only knows the right words that will break the heart of the wife. ஆனா அங்கதான் நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். We have to be very careful. வியாதி வந்தா வியாதி மறைந்துவிடும். ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்கள் ஆறுவதற்கு அநேக ஆண்டுகள் எடுக்கும். It takes a long time for the words, for the hurt to heal. You have to be careful. குடும்பங்களே, நெருக்கத்தின் வழியா நீங்க போறீங்களா, உங்களுடைய நாவின் மேல் காவல் வைங்க. Be careful about the words that you speak. When you go through difficulty, when you go through hard times, உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமான நேரங்கள் வழியாக போகும்போது நாவை காத்துக்கொள்ளுங்க. இந்த ஜனங்களை குறித்து வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். என்ன அழகா எழுதியிருக்காரு பாருங்களேன்.
வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? கசப்பான வார்த்தைகள். பெற்றோர் பிள்ளை ரொம்ப டென்ஷன் பண்ணும்போது உன்னை பெத்ததுக்கு சொல்றாங்கல்ல, உன்னை பெத்த நேரத்துக்குனாலே கல் உடைச்சிருக்கலாம். நீங்க அப்படி திட்டும் போது, உங்களுடைய மன கஷ்டத்துல திட்டும் போது அந்த பிள்ளையுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. ஒருவேளை நீங்க என்னனாலும் சொல்லுங்க, அவன் நின்னாலும் அவருடைய உள்ளத்துக்குள்ள இந்த வார்த்தைகள் உள்ளே போய்கொண்டே இருக்கும். Your words will be going into his heart. இன்னைக்கு நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். குடும்பத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? What kind of words we speak in the family? குடும்பத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? இப்போ யோபு, யோபின் மனைவி தெருவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க கஷ்டத்தில் இருக்கிறவன் யோபு, கஷ்டத்தில் இருக்கிறவன் யோபு, நெருக்கத்தில் இருக்கிறவன் யோபு, வேதனைப்படுகிறவன் யோபு. ஆனால் மனைவி நல்லா இருக்கிறாங்க, சாத்தான் தொடல. அவங்க சொல்றாங்க, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. Curse God and die. It's the words of his own wife. That was so difficult for Job to handle it. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நாம் நொறுக்கப்படுகிறோமோ, உடைக்கப்படுகிறோமோ, அப்பதான் சத்ரு சிலரை எழுப்புவான் நம்மளை வார்த்தைகளினால் காயப்படுத்துவதற்கு. Whenever you are so down in your life, when you are facing problems, when you are facing seeming difficulties in your life, that is when Satan will raise people to hurt you by the words. சரீரத்தின் காயங்கள் கூட, சூழ்நிலைகள் கூட, தோல்விகள் கூட நமக்கு வேதனை உண்டு பண்ணாது. ஆனால் நம்மை நெருங்கி இருக்கிறவர்கள் பேசுகிற தூஷணமான வார்த்தைகள் இருதயத்தை குத்தும், தைக்கும், உடைக்கும். நான் உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம். Turn with me to the book of Genesis chapter 37 from verses 24 to 27. ஆதியாகமம் 37 அதிகாரம் 24-லிருந்து 27 வசனங்கள். அவனை எடுத்து, யோசேப்பை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். இங்க என்ன பார்க்கிறோம்? யோபினுடைய சொந்த சகோதரர்கள், the brothers of Joseph, யோசேப்பினுடைய சொந்த சகோதரர்கள் யோசேப்பை எடுத்து ஒரு குழிக்குள்ள போட்டு விட்டாங்க. குழியில போட்டப்பன, தண்ணி இல்லாத ஒரு குழியில அவனை போட்ட பின்பு அவர்கள் உட்கார்ந்து போஜனம் செய்யும்படி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. தம்பி எங்க போட்டாச்சு? தண்ணி இல்லாத குழியில தள்ளியாச்சு. அவனை குழியில தள்ளிட்டு தான் சாப்பிடுவேன்னு தீர்மானம் பண்ணது போல அவனை குழியில தள்ளிட்டு இவங்க உட்கார்ந்து என்ன பண்றாங்க? சாப்பிடுகிறாங்க. இந்த வேதனை போதாது என்று சொல்லி, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் இல்ல, 26 வசனம். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று இவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? என்ன பேசுறாங்க பாருங்களேன். சகோதரன் குழிக்குள்ள கிடக்கிறான், இவங்க மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே ஏதோ ஒரு மிருகத்தை கொல்றது போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரனை கொன்றால் நமக்கு லாபம் என்ன? யோசேப்போட இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். குழிக்குள்ள விழுந்தாச்சு, இருட்டு, பயம், தண்ணி இல்ல, தனிமை, இதெல்லாம் இருந்தாலும் மேல ஒரு சத்தம் கேக்குது, இவனை என்ன பண்ணலாம்? கொல்லலாம். Now Joseph is in the pit. There is darkness, there is loneliness, there is no water, he is isolated. That pain is there in his body. But greater pain when he listens to his brothers plotting to kill him. அவனை கொல்லுவதற்கு சகோதரர்கள் மேலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க அப்பா கூட இருக்கும்போது அவங்க அப்படி பேசல, பயந்தாங்க. இதே சகோதரர்கள், கர்த்தர் யோசேப்பை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்திருந்தாலும் பேசியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது உங்களுக்கு விரோதமா மக்கள் பேசுவாங்க, எதிர்ப்பாருங்க. நெருக்கமா இருக்கவங்க பேசுவாங்க, வெளி ஆட்கள் பேச மாட்டாங்க. நெருக்கமா இருக்கும், நீங்க நம்பி இருக்கிறவர்கள் பேசுவார்கள். அந்த நேரத்தில் நீங்க நினைக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிறார், இவர்கள் நிமித்தமாய் கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா.
God has heard their words of insult. இவர்கள் என்னை பேசின இந்த வார்த்தைகளை நான் மாத்திரமல்ல கர்த்தரும் கேட்டிருக்கிறார். ஏற்ற வேளை வரும்பொழுது கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஆமென். யோபினுடைய மனைவி திரும்பவும் யோபினுடைய நிழலில் தான் வந்திருக்கிறாங்க. யோபினுடைய காரியங்கள் எல்லாம் ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்த பிறகு அதே மனைவி தான் அங்கேயும் இருக்கிறாங்க. திரும்பவும் எங்க இருக்கிறாங்க? யோபினுடைய வீட்டிலே வந்து தங்கி இருக்கிறார்கள். கவனிங்க, உங்களுடைய நெருக்கத்தினாலே பிரச்சனையினாலே மனைவிகள் உங்களை விட்டு போயிருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாய் உத்தமமாய் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை விட்டு பிரிந்த உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் உங்களை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. They will come back to you. அடுத்த சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாய் வைக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16 புக் ஆஃப் 2 சாமுவேல் சாப்டர் 16:13. 2 சாமுவேல் 16:13. அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். இந்த சூழ்நிலை என்ன? வாட் இஸ் தி சிச்சுவேஷன்? தாவீது தன்னுடைய மகன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறான். எழும்பி சூழ்ச்சி செய்து சிங்காசனத்தை பிடித்து விட்டான். நவ் அப்சலோம் ஹாஸ் டேக்கன் ஓவர் த த்ரோன் அண்ட் டேவிட் இஸ் அ ஃபியூஜிட்டிவ். ஹி இஸ் ரன்னிங் அவே ஃப்ரம் த பேலஸ். அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப லோ பாயிண்ட், ரொம்ப கீழே ஒரு நிலையை தட்டிவிட்டான் தாவீது. இப்பொழுது சொந்த மகனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். He is afraid his own son will kill him and he is running away from the palace. அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இங்கே ஒரு மனுஷன் அவனை வழியிலே சந்திக்கிறான். அவன் பெயர் சீமே. இந்த சீமே என்ன பண்ணுகிறான்? அவனை தூஷித்து கற்களை எரிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே போனான். தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது இதை அவன் செய்திருக்க மாட்டான். தெரியும், அப்படி பேசினா தலை போயிடும் தெரியும். இஃப் டேவிட் வாஸ் ஆன் த த்ரோன் திஸ் ஃபெலோட கெப்ட் ஹிஸ் மவுத் ஷட் பிகாஸ் ஹி நியூ ஹி பி கில்ட். இதே மனுஷன் தாவீது திரும்ப சிங்காசனத்துக்கு வருவான் என்று தெரிந்திருந்தாலும் வாய மூடிக்கொண்டிருந்திருப்பான். அதுவும் அவனுக்கு தெரியவில்லை. யோபினுடைய மனைவி, யோசேப்புடைய சகோதரர்கள், இங்க தாவீதுக்கு எதிராக சீமை. தெரியுதா உங்களுக்கு? Do you see a pattern here? உத்தமனாய் கர்த்தரை பின்பற்றி நடத்துகிறவங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவம் வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். ஆனால் தேவன் ஏற்ற வேளையில் அதை திருப்புவார். ஆமென். அதை திருப்புகிற நாள் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி பயந்து ஓடினான் தாவீது. கர்த்தர் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. திரும்ப வருகிறான் தாவீது சிங்காசனத்தில் வந்து உட்காருவதற்கு வரும்போது சீமேயோ தாவீதனுடைய காலடியிலே வந்து விழுந்தான். ஆமென். அன்றைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது மக்கள் பேசும்போது நீங்க அதை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்காதீர்கள். Don't keep confronting and trying to explain your condition to every Tom, Dick and Harry. Just leave them alone and go forward. உங்களை தவறாய் தூஷணமாய் பேசுகிற எந்த மனுஷனிடத்திலும் போய் பேசிக் கொண்டிராதிருங்கள். சொல்லுங்கள், கர்த்தர் ஏற்ற வேளையின் நீதியை வெளிப்படுத்துவார். At the right time, God will bring forth my righteousness. என் நீதியை துளிர்க்கச் செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் கவலைப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பு கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறாங்க. ஆண்டவர் மாத்திட்டாரு. ஏன் என்று சொன்னால் அவன் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாய் இருந்தான். இந்த சீமை தாவீதுடைய பாதத்திலே வந்து விழுந்து, ஐயா என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டான். தாவீது மனம் இறங்கி அவனை விட்டு விட்டான். ஆனா சாலமோனுடைய காலத்தில் இவன் கொலை செய்யப்பட்டான். கர்த்தர் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி பேசுகிற ஒருவரையும் நியாயம் தீர்க்காமல் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதில் கவனமா இருங்க. நீங்க நீதிமானா இருப்பீர்கள் சொன்ன, இஃப் யூ பி அ ரைச்சியஸ் மேன், இஃப் சம்படி வில் ஸ்பீக் அகேன்ஸ்ட் யூ, தி லார்ட்ஸ் ஹேண்ட் ஆஃப் ஜட்மெண்ட் வில் கம்.
நீங்க தேவனுடைய மனிதனாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் யார் பேசினாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் கரம் அவர்கள் மேல் இறங்கும். மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம், இதனை தொடர்ந்து 2 சாமுவேல் புஸ்தகம் 19:21. அப்பொழுது அபிசாய் பிரதியுத்தரமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். ஜஸ்ட் லுக் அட் திஸ் வேர்ஸ் கேர்ஃபுல்லி, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் எவர்களை நீதிமான்களாய் அழைத்திருக்கிறாரோ, எவர்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறாரோ, அவர்களுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகள் பேசும்போது இங்கே அவன் சொல்லுகிறான், தேவன் அபிஷேகம் பண்ணினவனை சீமையை தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா. இன்னைக்கு ஒருவேளை அறியாமையினாலே, இக்னரன்ஸ், யூ மைட் ஹவ் ஸ்போக்கன் அகெயின்ஸ்ட் அ மேன் ஆஃப் காட் ஆர் அ பர்சன் ஹூ இஸ் அனாயின்ட் பை த லார்ட். த லார்ட் ஆஸ்க் யூ டு ரிப்பென்ட். ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்ட யார் மேலாவது உங்களுடைய வார்த்தைகள் தவறாய் புறப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவரிடம் சொல்லுங்க, ஆண்டவரே தவறாய் பேசிவிட்டேன், என்னை மன்னியும். Lord, I made a mistake in speaking about him. Lord, please forgive me. ஏனென்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து வைராக்கியம் உள்ள தேவனாயிருக்கிறார். God is very zealous about those people whom he has anointed. உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கத்தின் பாதையில நீங்க போகும்போது உங்களை தூஷிக்கிற மனிதர்கள் உங்களை சுற்றிலும் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த வலி வேதனை கர்த்தருக்கும் தெரியும். God also knows that pain. வாசிங்க, அதை விளக்கி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:39. Matthew chapter 27 from verses 39 onwards. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவ ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனேயானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். Now look at this part of the scripture. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். போறவங்க வர்றவங்க எல்லாம் அவரை தூஷிக்கிறார்கள். சரீரத்திலே உள்ள வேதனை, there is a pain in the body as he is crucified on the cross, but more than that bodily pain, all those around him are speaking to him, are insulting him. இந்த வேதனை தான் அதிகம். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஏன் துக்கம் யாருக்கும் தெரியாது, நீங்க போற அந்த துக்கத்தின் பாதையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கடந்து போனார். கொஞ்சம் முன்னாடிதான் அவங்க எல்லாம் பேசினாங்க, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொன்ன அந்த நாவுகள் இப்பொழுது என்ன சொல்லுகிறது, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரம். சில நேரங்களிலே நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிறவர்கள் நம்மை தூஷிக்கும் போது நம்மால் தாங்க முடியாது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வேதனையை அறிகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. I have a God who has gone through the same situation and he knows my pain. என் வேதனை அவருக்கு நன்றாய் தெரியும். வசனம் வாசிங்க, 41 வாசிங்க. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. First of all, the people who were going here and there and they were insulting Jesus. அந்த வழியாய் போகிறவர்கள் எல்லாம் இயேசுவை தூஷித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பிரதான ஆசாரியர், சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவர்கள், சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவங்க, அவங்கதான் சும்மா இஷ்டத்துக்கு பேசுவாங்க, சும்மா ஜாக்கிரதையா இருக்கணும், உடஞ்சு போயிடக்கூடாது. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீதிமானுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரும், துக்கங்கள் வரும், வேதனைகள் வரும், ஆனாலும் நீதிமானை கர்த்தர் ஒரு நாளும் தள்ளாட விடவே மாட்டார், ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். வாசிங்க, முதலாவது வழியாய் நடந்து போகிறவர்கள் ஆண்டவரை தூஷித்தார்கள், இரண்டாவது பிரதான ஆசாரியர் அவரை தூஷித்தார்கள். 44 அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும்
அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர், போறவங்க திட்டினா கீழே இருக்கிறவங்க பரவாயில்ல. அடுத்தது பிரதான ஆசாரியர்கள், மூன்றாவது சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்கள், அவர்களும் அவரை நிந்தித்தார்கள். ஆண்டவருடைய வேதனை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவருடைய சரீர வேதனை காட்டிலும் இந்த வார்த்தைகள் அவரை அதிகமாய் வேதனைப்படுத்தியது. So we have a God who has gone through what you are going through. நீங்கள் கடந்து செல்லுகிற இந்த பாதையை ஏற்கனவே கர்த்தர் கடந்து சென்றதினாலே உங்கள் வேதனை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. கீப் டூயிங் குட். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிறவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதீர்கள். கர்த்தருக்கு முன்பதாய் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோபு ஒருவேளை மனைவியுடைய வார்த்தை கேட்டிருந்தா யோபு வாழ்க்கை என்ன இருக்கும்? இயேசு ஒருவேளை ரொம்ப ஜாஸ்தி என்னால முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட்? தாவீது ஒருவேளை அந்த சீமையனுடைய தலையை வெட்டியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? They just kept quiet. இவர்கள் பொறுத்து கொண்டார்கள். கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருந்தார்கள். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ காத்திருந்தால் கர்த்தர் உன் பட்சமாய் இறங்கி உன் நீதியை தொழிற்க செய்வார். வாசிங்க ஏசாயாவின் புஸ்தகம் 58 அதிகாரம், புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 58 அண்ட் வேர்ஸ் 8. ஏசாயா 58:8 வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். யுவர் ஹீலிங் வில் ஸ்பிரிங் ஃபோர்த் குவிக்லி, யுவர் ரைச்சியஸ்னஸ் வில் கோ பிஃபோர் யூ. இன்னைக்கு கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் கஷ்டத்தின் வேளையிலும் உன் உத்தமத்திலே நிலைத்திரு. இன் யுவர் டைம் ஆஃப் டிஃபிகல்டி Hold on to your righteousness. Hold on to God. Be faithful. உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு நீ கவனம் கொடுக்காதே. Don't give importance to the words people around you are speaking. Just hold on to God and say, Lord, you will lift me up. ஏற்ற வேளை வரும்பொழுது நீர் என்னை உயர்த்தினீர். யோபை கர்த்தர் உயர்த்தினார். அவனுடைய முடிவிலே ஆரம்பத்தில் இருந்ததை காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு சாதாரண மனுஷனை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அவனுடைய சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்த்தினார். சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினாலே அவருடைய நீதியினாலே தேவன் அவரை உயர்த்தி சிங்காசனத்தில் அமர வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம். Today there might have been a small setback in your life. Don't give up. விட்டுவிடாதீங்க. உங்களுடைய விசுவாசத்திலும் நீதியிலும் தரித்திருங்கள். தேவன் ஒரு நாள் உங்களுடைய சுகவாழ்வை துளிர்க்க செய்து உங்கள் நீதி உங்களுக்கு முன்பதாய் செல்லும்படி கர்த்தர் நடத்துவார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். Shall we close our eyes and look to the Lord in prayer? Are you going through difficult times? ஒரு நெருக்கத்தின் பாதையின் வழியாய் போய் கொண்டிருக்கிறீங்களா? என்ன ஒருத்தருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன எல்லாம் தப்பா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்களா? Are you going through a tough time in your life? இந்த வேளையில சொல்லுங்க, கர்த்தாவே எனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் எதுவாயிருந்தாலும் அந்த சத்தங்களுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். உம்மையே நான் நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பேன். Lord, whatever people will speak against me, I will not listen to what they are saying. I will be focused on you and continue to do good. ஆண்டவரே, உம்மிலே என் கண்கள் நோக்கமாயிருக்கும். ஆண்டவரே, ஜெபமண்ணுவீங்களா? வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தூஷிக்கிற நாவுகள் 1000 இருந்தாலும் என் தேவனிடத்திலே நான் உண்மை உள்ளவனாயிருந்து என் கண்களை உமக்கு நேராக நான் திருப்புவேன். ஆண்டவரே, நீதிமானுடைய பாதையிலே துன்பங்கள் வரும், நீதிமானுடைய பாதைகளிலே கஷ்டங்கள் வரும்,
நீதிமானுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும், நீதிமானுக்கு விரோதமாய் நாவுகள் பேசும், ஆனாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்பட விடவே மாட்டார். உன்னுடைய நீதியை துளிர்க்க செய்கிற தேவன், அவர் உன்னோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். நன்றி என்று சொல்லுவோம். அவைகளை திறந்து சத்தமா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீதிமான் செல்லும் பாதையில ஆண்டவரே துன்பம் உண்டு, துக்கம் உண்டு, ஆனாலும் கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனை துதிப்போமா, தேவனை துதிப்போமா, நன்றி சொல்லுவோமா. ஹாலேலூயா, 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 உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் எனக்காக செய்கிறவர் நீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்களேன், கர்த்தர் என் நீதியை துளிர்க்க செய்வார். God will make my righteousness shine forth, it will go forth. கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஏற்ற வேளை வரும் பொழுது கர்த்தருடைய கரம் என்னை தாங்கி என்னை நடத்தும். நீதி மாசிலும் பாதையில் மகிழ்வோம், ஜீவ மார்க்கமது தேவ மார்க்கமது. நீதி மாசிலும் பாதையில் பேரின்பம், ஜீவ தேவனின் மார்க்கமது. கரங்களை சொல்லி சொல்வோம். நீதி மாசிலும் பாதையில் மகிழ்வோம், ஜீவ மார்க்கமது தேவ மார்க்கமது. நீதி மாற்றலும் பாதையில் பேரின்பம், ஜீவ தேவனின் மார்க்கமது. துன்பம் சூழும் நேரம் அன்பர் அவனை தாங்கி, கண்மணி போல் காத்து அன்பால் சேர்த்தனை பார். துயரம் சூழும் வேளை உயர்த்துவார் அவனை, ஜீவ தேவனின் மார்க்கமது. துன்பம் சூழும் நேரம் அன்பர் அவனை தாங்கி, கண்மணி போல் காத்து அன்பால் சேர்த்தனை பார். துயரம் சூழும் வேளை உயர்த்துவார் அவனை, ஜீவ தேவனின் மார்க்கமது. Rejoice for the steps of a righteous man, they are ordered good, they are ordered of God. Rejoice for the steps of a righteous man, they are ordered of God. In the time of trouble, God will uphold him, God will preserve him, God will sustain him. In the time of trouble, God will lift him up, so rejoice, your steps are ordered of God. In the time of trouble, in the time of trouble, God will uphold him, God will preserve him, God will sustain him. In the time of trouble, God will lift him up, so rejoice, your steps are ordered of God. Thunbam, thunbam surum neram, anbar avanai thaangi, kanmani pol kaathu anbal sethanai paar. Thuyaram surum velai uyarthuvaar avanai, jeeva devanin maarkamadu. Thunbam surum neram, thunbam surum neram, அன்பர் அவனை தாங்கி, கண்மணி போல் காத்து அன்பால் சேர்த்தனை பார். துயரம் சூழும் வேளை உயர்த்துவார் அவனை, ஜீவ தேவனின் மார்க்கமது. ஹல்லேலூயா. நீதிமானாய் இருந்தால் அவனை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். இஃப் யூ ஆர் எ ரைச்சியஸ் மேன், யூ கேன் பி ஷுர் தட் காட் வில் நெவர் லெட் யூ டவுன். Shall we all stand up and look to the Lord in prayer? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் நெருக்கத்தின் வழியாய் போகிறேன். போற வரவங்க என்னை பத்தி பேசுறாங்க ஆண்டவரே, கண்டவர்களும் என்னை பற்றி பேசுகிறார்கள் ஆண்டவரே, அவதூறாய் பேசுகிறார்கள், என்னை கேவலப்படுத்தி பேசுகிறார்கள். நான் ஒரு நாளும் அவர்களிடத்திலே பேசாதபடி
கர்த்தருக்காய் நான் காத்திருப்பேன். I will wait for the Lord. People speak ill about me. People speak bad things about me. But I will remain in my righteousness and I will look up to God. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Hallelujah. 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 உங்களுக்கு விரோதமாய் பேசினதை நீங்கள் எப்படி கேட்டீர்களோ அதே போல தேவனும் அதை கேட்டிருக்கிறார். ஏற்ற வேளை வரும்பொழுது கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி சிங்காசனத்தில் உங்களை உட்கார வைக்கும் பொழுது உங்களை பேசினவர்கள் தலைகுனிந்து நிற்பார்கள். உங்களிடத்தில் உதவிக்காய் வருவார்கள். உங்களிடத்தில் ஒத்தாசைக்காய் அவர்கள் வருவார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் அதை ஏற்ற வேளையிலே அதை நிறைவேற்றுவார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வார்த்தையிலே மாறாத தேவன் நீர் ஆண்டவரே. Your God who never changes your word. எனக்காக உடைய வார்த்தையிலே ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி. Thank you for every promise you have given in your word. I cling on to the promises. உடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை நான் பற்றி பிடித்துக் கொள்கிறேன். ஏற்ற வேளை வரும்பொழுது என்னை உயர்த்தி வைப்பீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா. செட்டிலிருந்து என்னை தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன் நீர். என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போவதில்லை, அதற்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இன்று கண்ட எகிப்தின் இனி காண்பதில்லை. ஹாலேலூயா. ஹாலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்காக நன்றி. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.